நம்ம இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக வந்து காப்பிரைட்டும் சாஃப்ட்வேர் பைரசிக்கு எதிராக வந்து ரெண்டு லாஸ் இருக்கா, காப்பிரைட் ஆக்ட் இன்னொன்று ஐடி ஆக்ட். இது ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்களே வந்து செல்ஃபாக வந்து சரண்டர் ஆக போகிறீங்க, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுமே வந்து சாஃப்ட்வேர் கீஸை வந்து இந்த மாதிரி ஏமாற்றி திருடி விற்றா, இந்த மாதிரி பைரசியை விற்றா பனிஷ் பண்ணக்கூடிய லாஸ். இதுக்கு நந்தா என்ன பண்ண போகிறீங்க? சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கங்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏ டு டி நந்தா வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்காரு. ஸ்கேம்னு சொல்லலாமா, என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு இருக்குது ஆனால் இல்லை, அவரோட கம்பெனி பேரை மறைச்சிட்டு வேறு ஏதோ அப்படின்ற மாதிரி மாற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த வீடியோட லிங்க் எனக்கு கீழே கொடுத்துட்றேன். பட் நாம் இதில் பார்க்க போகிறது, ஊர் ஃபுல்லாக கேள்வி கேட்ட நீ ஒன்றை கேள்விக்கு ஆள்னு நினச்சியா, அதுக்காக ஆள் தான்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். டேய், அவன் செத்துட்டான்டா. 1 இயருக்கு முன்னாடி இந்த டெக் தமிழ் டெக்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு போல, ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ஆமாம், மனுஷனாக பண்ணால் ரெண்டு மிஸ்டேக் பண்ண தான் செய்வான், நீயும் பண்ணுவேன் நானும் பண்ணுவேன்னு எனக்கு எல்லாருக்குமே ரியலாக தெரியும். 100% அக்யூரேட்டாக எவனுமே இருக்க முடியாதுன்றது ரியாலிட்டி. ஸோ மிஸ்டேக் பண்ணால் ப்ரோ இந்த மிஸ்டேக் பண்ணிட்டா ப்ரோ, இந்த மிஸ்டேக்கை மாற்றிக்க ப்ரோ, இது எப்படி இருக்கு ப்ரோ, இது வேணாம் ப்ரோ, ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சு பண்ணி மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறது பேர் தான் ஸ்கேம், திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்சரிக்கித்தனம். ஸோ இதெல்லாம் பண்ணுறத ரிவல் பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ஏ2டி சூப்பர்ரா, மாஸ்டரா, எங்க ஏடிடி அசம்பிள்றா, இதெல்லாம் சொல்றது சோல்ஜர்ஸ் அசம்பிள்றா. எங்க சோல்ஜர்ஸ் அசம்பிள் பண்ண போறீங்க? இப்ப அந்த வீடியோ கிளப் போய் அசம்பிள் ஆகுங்க, உங்களை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏன்டா தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த சோல்ஜர்ஸ் அசம்பிள் இங்கே வந்து அசம்பிள் பண்ணுங்க, நான் அந்த வீடியோவில் கொஞ்சம் பேசுகிறேன், இந்த விஷயங்களை போய் அப்படியே ஏ2டி நந்தாட்ட கேளுங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் டெக்னு ஒருத்தர் இருந்திருக்காப்புல, இந்த தமிழ் டெக்கை கூட எனக்கு தெரியாது, அவர் கொஞ்சம் ரொம்ப பழைய ஆள், இப்போ இவர் புதுசாக வந்திருப்பார், இவர் கொஞ்சம் வைப்பாகி வந்தார், இவர் அடிச்சுட்டு ஒரு மேலே வந்தார், அப்படி தான் நடந்துச்சு, இது அப்படி தான் காலங்களாமல் நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு காரணம் நடக்கும்போது அவரை பற்றின கலையிச்சு இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தார், ரோஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி உருட்டு இருட்டுன்னா சொன்னார். ஓகே, இப்போ உங்கள் உருட்டு வெளியே வந்திருக்கு, இப்போ எங்கே போய் ஒழிஞ்சிக்க போகிறீங்க, எந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சிக்க போகிறீங்க, ஏ2டி சோல்ஜர்லாம் எங்கே பேச பழக போகிறீங்க? ரைட்டு, த ஜேசன் சாமுவல்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இந்த சேனலை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு பையன் நமக்கு அனுப்பிவிட்டுருந்தார், ப்ரோ கர்மா இஸ் பூமரான் ப்ரோன்னாரு. என்னடா கர்மா அப்படி, என்னடா பூமரான் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த வீடியோ பாரு ப்ரோ, நான் உங்களுக்கு தெரியும்னாங்க. சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் நம்ம, என்ன கர்மா என்ன பூமரான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. இவரோட வீடியோ கிளிக்கை கீழே கொடுத்துட்றேன், என்ன போட வேணாம், இவரை பற்றி நமக்கு தெரியாது, இவர் வாட்டு காப்பி அடிக்கிறது கூட ஸ்டேக்கு அடிச்சு விட்டா வேணாம், ஸோ அதனால போட வேணாம். ஸோ ஒரு தமிழை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏ2டி நந்தா வந்து ஒரு சிரிக்கி சிரிக்கின்னு ஒரு ஆப் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். சிரிக்கியா? சரி சரி, அது வேணாம், நம்ம அப்படியே சொல்லுவோம். இந்த சிரிக்கி ஆப்பை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாப்புல, அந்த ஆப்பை இவர் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வச்சு நடத்துகிற மாதிரியும் அதுக்கு இவர் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் காட்டிட்டு இருப்பார் எல்லா வீடியோஸ்லையும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், சிரிக்கி ஆப்பு சிரிக்கி சிரிக்கி கிளப்போங்க சிரிக்கி கிளப்போம் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. நானும் யோசிச்சு, எனக்கு காதல் நிறைய டைம் கேட்டிருக்கேன், நல்லா இவர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சிரிக்கி ஆப்புக்குள்ளே போய் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்குறது வந்து காசு கம்மியாக இருக்குது, கீஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆள் வந்து நந்தா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வாங்கி ரொம்ப காசு கொடுத்து வாங்கி கம்மியான விலையில் வைக்கிறாரு, ஏன்னா இதை ஒரு ரொம்ப சம்பாரிச்சிருக்காரு மக்களை பற்றி, ஒரு குடை வள்ளல் மாதிரி, இந்த படம் மாதிரி, முத்து படம் மாதிரி தங்கத்திலே அள்ளி கொடுத்தவர். நீ தங்கத்தில் அள்ளி கொடுத்த, சரி ரைட்டு, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரைஸை கரைச்சி வச்சு வித்துட்டு இருந்திருக்காப்புல. இது என்ன, ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, அதில் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஆனால் காசு கம்மியாக வச்சு அதில் நான் வேறு மாதிரி ஒரு காசு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதான் பிஸ்னஸ், அது பண்ணிட்டு போகிறது தப்பு இல்லை. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பண்ணுறது நான் தான் சொல்லிட்டு பண்ணணும், நாளைக்கு ஃபியூச்சரில் பிடிச்சி கிடிச்சு போடுவாங்களோன்றக்காக பேரை மறைச்சாரான்னு தெரில. அவருடைய ஒரு கம்பெனி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியை வச்சு தான் இந்த சிடிக்கு அப்போ வித்துக்கிட்டு இருந்திருக்காப்புல, அது மூலயமா அந்த சாஃப்ட்வேர் வித்துட்டு இருந்திருக்காப்புல, விண்டோஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வித்துட்டு இருந்திருக்காரு. இந்த சாஃப்ட்வேர் வித்தது தப்பு கிடையாது, என்ன ஒரு மேட்டர் நடந்திருக்கு அப்படின்னா, மறைச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி இந்த சேனல் இருக்கார்ல இந்த சாமுவல், இவர் போய் பேசியிருக்காரு, என்னங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க, ஊரு புல்லாம் அடிச்சியே, ஓ நான் சொல்கிறேன் இல்லை, இந்த பண்ண இந்தியன் படத்தில் ஊரெல்லாம் களை எடுத்துட்டு இருந்தேன், காலு கீழே ஒரு கள்ளிச்செடி இருந்திருக்கு, அந்த கள்ளிச்செடியே நீ தாண்டா அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவரும் ஆமாங்க, மொதல் உழப்பியிருக்காப்புல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீடெயில் டீடெயிலாக எடுத்து காட்டணும்னு, ஐயோ நம்மளை பிடிச்சி விட்டாங்க, இப்போ நம்ம உழப்பணும்னா நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓத்துக்கிட்டாப்புல. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வச்சு ஓட்டவனே, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா, அதை நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. இப்போ ஊர் ஃபுல்லா தப்பு பண்ணும் போது என்ன சொன்னேன்?
பிரச்சனை. இங்க பாருங்க அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, இந்த டெய்லர் அங்கெல்லாம் அடிச்சு முட்டுனா முட்டு முரட்ட முட்டுல கொடுத்தீங்க, இப்ப வந்துட்டு இப்ப உங்களுக்கு யார் முட்டு கொடுக்க போறா? யாருக்கு தெரியும்? இஃப்ரானே வந்து முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு, இந்த மதன் கௌரி வந்து இஃப்ரான் முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு, ஏன்னா எல்லாம் ஒரே கேங் தானே. ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இவங்க என்னமோ பண்ணிட்டு போறது பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுங்க தான் வந்து மக்களுக்கு உண்மையான விஷயத்தை சொல்றானுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டானுங்க பாத்தீங்களா. ஆனால் அவனுங்க பின்னாடி ஒரு கிரேயா நடந்துட்டு இருக்கு, ஷேடோ கவர்மெண்ட் மாதிரி இவங்க பின்னாடி ஒரு கார்பரேட்டா அசம்பிள் ஆகிட்டு இருக்கு. சோல்ஜர் அசம்பிள் ஆகுறதுலாம் அப்புறம், பின்னாடியே இவங்க கூட ஒரு அசம்பிளான ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த நந்தான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கு, அப்புறம் A20 நந்தா, அது கூட ஒருத்தர் இருப்பார், கணேஷ்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க கணேஷ்ன்னு ஒருத்தருக்கும் இந்த கம்பெனிக்கும் ஒரு லிங்க் இருக்குன்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த வீடியோவில். இப்போ என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, ஊர் ஃபுல்லாக நம்ம வந்து அவங்க அப்படி ஸ்கேம் பண்ணாங்க இப்படி ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அஃபீஷியலாக சொல்லியிருக்கலாம்ல, இதை நான் தான் ப்ராடக்ட் பண்ணுறேன் நான் தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இதை சொல்லலை? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம பண்ணுறது தப்பு, தெரியாத வரைக்கும் ஓட்டிக்குவோம், தெரிஞ்ச பிறகு அப்படி மறைஞ்சிக்குவோம். மொதல் அவன் திருப்பி கடையை மூடிட்டு நம்மளை துரத்திட்டு வரான்னா நாம அவனுக்கு அடிமை, கடையை மூடிட்டு ஓடுறான்னா அவன் நமக்கு அடிமை அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடையை மூடிட்டு அவர் ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. அந்த வீடியோ கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்தேன், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. 1 இயருக்கு முன்னாடி A20 நந்தா என்ன சொன்னார்? கார்பரேட் அப்படின்னு சொல்லி யாரை சொன்னார்? மிஸ்டர் பீட்ஸ் சொன்னார். இப்போ 1 இயருக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நந்தா A20 நந்தாவை கார்பரேட்டாக பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் சோலோ கிரியேட்டர் சோலோ கிரியேட்டர்னு வந்துட்டு கடைசி நானே ஒரு கார்பரேட் வந்தான் அப்படின்னு மாறிடுறானுங்க. இது இப்படி தான் போயிட்டுருக்கு. யூடியூபர் வளர்ந்துட்டாங்கனாலே அந்த கார்பரேட் சர்க்கிள்களில் போயிடுறானுங்க, போகினா தான் சர்வே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லாபி உருவாயிருச்சு. அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் சோலோ கிரியேட்டர் லாபி, நாங்கள் சோலோ கிரியேட்டரை காப்பாற்ற வந்தவங்க. ஏன்டா அப்படி கொடுத்துறீங்க எல்லாரும்? ஆனால் கொடூர உருட்டா இருக்கு உங்க உருட்டுலாம், சாதாரண உருட்டு கிடையாது. காசு சம்பாதிக்கணும், ஆமா எல்லாருமே சம்பாதிச்சுதான், வேற பிரச்சனை இல்லை. பட் மக்களை மூல செலவு பண்ணி மண்டையை கழுவ கூடாது. இல்லை நல்லது சொல்றதெல்லாம் சொல்லதான் செய்யறீங்க, ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க, இல்லை அதையும் பண்ணணும். இந்த உலகத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா அடிபட்டு மிதிப்பட்டு நாரி நாசமா போகணும். ஆனா இவங்களை மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனோம்னா டாப்ல இருக்கலாம், டெக் காடாவோட மாறலாம். இவர் மேபி அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மிஸ்டர் பீஸ் மாதிரி பெருசா வளர்ந்த பிறகு இவரை அடிச்சு விடாம இப்பயே அடிச்சு விட்டீங்களே, நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கும் கண்டிப்பா அவர் மேல. இந்த வீடியோஸ் எவ்வளவு வைரல் ஆகுதுன்னு தெரியல, அவங்க போட்ட வீடியோவை. ஸோ இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கிராஷ் டெக் பண்ணுங்க. இவங்க மாதிரி மொதல் ஆரம்பத்துல எல்லாமே கரெக்டா சொல்லுவாங்க ப்ரோ, அப்ப நீயும் நிறைய விஷயம் சொல்ற, நாளைக்கு நீ இவ்வளவு பண்ணுவியா? இங்க பாருங்க, இங்க யாருமே இப்ப பண்ணுவான் பண்ண மாட்டாங்களா சொல்லவே முடியாது. அவனோட சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்குல்ல, சூழ்நிலையை மாத்தி விட்டுருவான் அல்ல, அதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கானா அவன் நிப்பான். இப்போ நானே இருக்கேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எங்கே இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு பிக் பாஸ் வீடியோ ட்ரோல் வீடியோ போட்டு போயிருவேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்கிறேன் இப்படி? நான் இவ்வளோ தான் பண்ணுவேன், பண்ணுறதுலாம் நான் இவ்வளோ தான் பண்ணுவேன். அதுக்காக இவங்கள மாதிரிலாம் உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கிரிமினலாம் நமக்கு யோசிக்க தெரியாது. சிம்பிளாக நான் வந்து மக்கள் எதை அதிகமாக விரும்புறீங்களோ அதை பார்த்துட்டு போயிடுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரோல் வீடியோஸ் பண்ணால் என்டர்டெயின் பண்ணால் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி போயிடுவேன் தவிர இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ அதுவுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறத குறைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான், உங்களை பொறுத்து தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் மாறுறது. ஸோ நாங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு சோல்ஜர் அசம்பிள் ஆகிற மாதிரி இங்கே எம்கேஆர் அசம்பிள் ஆகுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அசம்பிள் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம இங்கே ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஓகே, மிஸ்டர் பீஸுக்கு போஸ்டெலாம் அடித்தாங்க, பேனர்லாம் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஓகே சூப்பராக, நாமளே விசில் அடித்தோம், பரவாயில்ல சோலோ கிரியேட்டர் சாம்ராஜ்யத்தை ஆள முடியும். ஒரு பக்கம் யோசிச்சும் பார்த்தேன், சோலோ கிரியேட்டர் நீங்கள் விட மாட்டாங்களே, கார்பரேட் தான் ஒட்டுமொத்தமாக ரோல் பண்ணிட்டு இருக்கு. யூடியூப்ன்றது யூடியூப்லேயே ஒரு கார்பரேட் தான், ஸோ அவன் எப்படி ஒரு கார்பரேட் வளரவிடாம சோலோ கிரியேட்டர் வளர விடுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போதான் வந்து அங்கே உங்களுடைய கேங், இந்த படம் மறைக்காத படம் மாதிரி, அப்போதான் வந்தார் கணேஷ்ன்ற மாதிரி எல்லாரும் ஒரு அசம்பிள் ஆனாங்க. எல்லாம் அப்படி இப்படி இவங்க ஒரு இவங்க தான் யூடியூப் தமிழ் கம்யூனிட்டினா இவங்க தான் அப்படின்னு அவங்களே பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேங்லாம் சேர்ந்து தான் மிஸ்டர் பீஸ்ட்டை காப்பாற்றினாங்க பேனர்லாம் வச்சு. இப்போ A20 யார் காப்பாற்ற போறான்னு தெரியல. இன்னொரு கமெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கமெண்ட் அப்படின்னா, தமிழ் டெக் இருக்காங்கல்ல, தமிழ் டெக் இது நடக்கிற விஷயத்தெல்லாம் ஓரமாக பாட்டு போட்டு பார்த்துக்கிறேன் மாதிரி போட்டிருந்தாங்க. கரெக்ட் தான், பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் இப்பயும் தெளிவாக சொல்கிறேன், கர்மா இஸ் பூமரான்றது வந்து உண்மைங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு லானே வச்சுக்கோங்களேன், நியூட்டன் தேர்ட் லான்னு சொல்லுவாங்க எல்லாம் தானே. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயத்த அனுப்புறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இது வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி எனர்ஜின்ற மாதிரி தான் நம்ம வைப்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ நாம் ஒரு நல்ல எண்ணங்களோட அதிர்வாகிட்டு இருக்கோம், நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பிரபஞ்சத்தில் எக்கோவாக மாறி திருப்பி நாமக்கிட்ட அது நல்லதாக தான் சேரும். அப்போ நீ ஒரு கல்பிட்டராக இருக்க, உன்னை எவனும் பார்க்கல, சுற்றி முற்றி எதுவுமே இல்லை, நம்ம பண்ணுற வேலை யாருக்கும் தெரியலன்னு நினச்சேன்னா அது திருப்பி அதே மாதிரி நினைக்கும். நீ நினச்சிட்டு இருப்பில்ல, யாருமே பார்க்கல, யாருமே பார்க்கல.
ஆனா வந்து பாத்துட்டு இருக்கு, அது ஒண்ணு திருப்பி வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்ப அந்த மாதிரி தான் கர்மா கொடுத்துருக்கு அவரை. இது எல்லாத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், கர்மான்னு வச்சுக்கலாம், எக்கோன்னு வச்சுக்கலாம், யூனிவர்ஸோட லான்னு வச்சுக்கலாம், இல்ல கடவுள் கோட்பாடுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க. பேர்கள்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சரியான விஷயத்தை செஞ்சீங்கன்னா சரியான விஷயம் கிடைக்கும், தப்பான விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பான விஷயம் தான் கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லடா, முட்டி மோதும்டான்னு உள்ள உட்காந்துருக்கோம். இவ்வளவுதான் விஷயம், புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ அப்ப எதிரிகள் வந்து இவ்வளவு தப்பு பண்றாங்க, பூமியில இவ்வளவு மக்களை கொண்டுகிட்டு இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் ப்ரோ அவங்களுக்கு கெடுதல் நடக்க மாட்டேது? அவன் நேரடியாக வந்து பண்ணதை நீங்க பாத்தீங்களா? அவன் பண்ணதான் நீங்க பாத்தீங்களா? கிடையாதுல. நம்ம தேடி பிடிச்சி செயின்லுப்பா போய் இவன் தாண்டா அதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஓகே. பட் செயல் பண்றது யாரு, அதுக்கான காரணக்கர்த்தா யாரு? அவன் வந்து உங்களை அந்த மாதிரி பண்ண வச்சுட்டான், புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துல அவன் காட்டை அழிச்சு டெக்னாலஜியை உருவாக்கணுன்றக்காக பல வேலை பண்ணான். இப்போ நாம தானே பண்ணிட்டு இருக்கோம், மனிதர்களை நாம தான் வளர்ச்சி வளர்ச்சின்ற பேர்ல நாம தானே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவனா வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்கான், அந்த காலத்துல அவன் பண்ணா அதுக்கான கர்ம வினை அழிஞ்சு மொத்தமா அழிஞ்சே போனான். இப்போ பண்றது நாம, நமக்கு நாமளே சுனிய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை அப்படி அப்படி வந்து வழி நடத்திட்டான். ஒரு சர்க்கிள் நம்ம வேற சர்க்கிளில் ஓடிட்டு இருந்தோம், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி இவன் வச்சிருந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே இப்படி ஓட வச்சுட்டு போயிட்டான். புரியுது நம்மளுக்கு? ரிவர்ஸில் வேற மாதிரி ஓட வச்சுட்டான். ஆனால் அது பேர் தான் நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி ஒரு பேரும் வச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிள், இதை பயன்படுத்தும், அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு கூகுள் எடு, கூகுள் எடு, கூகுள் எடுன்னா கூகுள் தான் எடுக்கும். கடைசி கூகுள் தான் வேலை பார்க்கும். நீங்க எப்படி உட்காந்துருக்க வேண்டிய என்ன என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு. உண்மையில ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த டெக்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்னையுமே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப என்னையுமே நீங்க எடுத்துக்கிறீங்க, கதிர சொன்னா கரெக்டா இருக்கும், அப்படிலாம் நினைக்கவே நினைக்க வேணாம். கதிர சொல்லியிருக்கான், ஓகே அதை தேடுவோம். ஏதோ சொல்றானே என்ன மேட்டர், ஓகே இந்த மேட்டர் இந்த மேட்டர், ஓகே கனெக்ட்வோம். உங்களுக்குன்னு ஒரு இருக்குல்ல, அதை யோசிங்க, அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. நான் சொன்னதே சேர்த்து ஆட் பண்ணி பாருங்க. நான் சொல்றத ஒரு பேஸாக வச்சு உங்களுடைய ப்ராசஸை தேடுங்க, அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. சேர்ந்துச்சு அப்படின்னா நான் கரெக்டாக சொல்கிறேன், சேரலை அப்படின்னா கேள்வி கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதுதான், இப்படி இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது, நமக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்தாலும் பிரச்சனை, நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு நான் சொல்ல ஆரம்பித்தாலும் பிரச்சனை. புரியுதா? இப்படி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்களா? அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.